ஜெஃப்ரி ஆர்ச்சரனுடைய கேன் அண்ட் ஏபிள் என்கின்ற ஆங்கில நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அதை சிபாரிசு செய்கிறேன், தயவு செய்து அதை படிங்கள். பெரிய நாவல், ஆனால் அதை விட சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கவே முடியாது. கேன் ஏபிள் ரெண்டு பேர் உறவுக்காரன் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒத்தன் ஒத்தன் பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஒத்தன் பேங்க் அதிகாரி, இன்னொருத்தர் சிறு தொழில் செய்யறதுக்கு வரான். இந்த பேங்க் அதிகாரி இவனோட அப்ளிகேஷனை பார்த்து லோனை ரிஜெக்ட் பண்ணிடா, இவ்வளவுதான் சார் நடக்குது. லைஃப் லாங் ரெண்டு பேருக்கும் விரோதம் முற்றிக்கொண்டே போகிறது. இவனும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான், இவனும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். ஒத்தனை ஒத்தன் வெட்டிக்கிட்டே இருக்கான், ஆப்போசிட்டே இருக்கான். அவன் நடந்த பாதையில் இவன் வந்து வெடி வைக்கிறான், இவன் நடக்கிற பாதையில் அவன் குழிய வெட்டுறான். ஒரு 60 வருஷ பகை, இவன் பையனுக்கும் இவன் பையனுக்கும் பகை, இவன் பேரனுக்கும் அவன் பேரனுக்கும் பகை, பரம்பரை பரம்பரையாக தொடர்கிறது. கடைசியில ரெண்டு பேருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு. கேனு ஏபிள் ஒரு பார்க்ல மீட் பண்ணிக்கிறாங்க தற்செயலாக. இவன் உட்காந்துருக்கான், அவன் வாக்கிங் போறான், அவன் ஹேட்டை எடுத்து இவனுக்கு, இங்கிலீஷ்காரங்கெல்லாம் அப்படிதான் வணக்கம் சொல்லுவாங்க, தொப்பி எடுத்து இப்படி வணக்கம் சொல்லுவாங்க, ஹேட்டை எடுத்து வணக்கம் சொன்னான். அப்போ இவன் நினச்சிக்கிட்டான், நான் என்ன காரணத்துக்காக நான் 60 வருஷம் இவனோட சண்டை போட்டு என் வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சான். இந்த ஞானம் முதல்லயே வந்திருந்தா, நேர ஒருத்தர் போய் சந்திச்சிருந்தா, 60 வருஷம் ஒத்தனை இன்னொத்த எப்படி அழிக்கிறதுனே பிளான் பண்ணி வாழ்ந்தானே, அந்த வாழ்க்கை இனிமேல் திரும்பி கிடைக்காது, போனது போனது தானே சாமி. தட் இஸ் கொலாபரேஷன். நேர போய் பார்த்து பேசி ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு தீர்வு. ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு, ஓகேவா? இப்ப நான் என்னென்ன சொன்னேன், இந்த ரேவதி சுப்பலட்சுமி பக்கத்தில் உட்காந்தா இதுதான் பிரச்சனை, ஆசிரியர்கள் பக்கத்தில் உட்காந்தா நமக்கும் அந்த சுபாவம் வந்துடும். பிள்ளைங்களா நல்லா கவனி, நான் என்னென்ன சொன்னேன் இப்ப சொல்லு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃப்ளிக்ட்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. இது இருக்கிறது, முரண் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். சில முரண்களை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். பைபாஸ்ல போற மாதிரி சில முரண்களை அதோடு வாழ பழகுங்கள். முள்ளம்பன்றியோட முள்ள இருக்குல்ல, அதோட தான் முள்ளம்பன்றி வாழும். ஒரு முள்ளம்பன்றிகள் கூட்டமாக வாழும் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ரொம்ப குளிர் பிரதேசத்தில் தான் முள்ளம்பன்றி இருக்கும். கூட்டமாக ஒன்றை ஒன்று கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கும் முள்ளம்பன்றி. ஒரு முள்ளம்பன்றி கோவம் வந்துருச்சு, என்னை பாரு இவன் குத்திக்கிட்டே இருக்கான், என்ன நேசமாக போகிறவன் குத்திக்கிட்டே இருக்கான், என்ன நான் இவனோடையே இருக்க மாட்டேன், நான் தனியாக போயிருக்கேன், தனியாக போயிருச்சு, இப்போ யாருமே குத்தலை, நிம்மதியாக இருக்கு. ஆனால் குளிரில் முள்ளம்பன்றிகளால் தனித்து வாழவே முடியாது, 2 மணி நேரத்தில் செத்து போச்சு. இப்போ முள் பரவாயில்லையா, தனியாக போய் குளிரில் இருந்து இறந்தது பரவாயில்லையா என்றால், முள்ளை சில சமயம் சகித்து கொள்ள, சில முட்கள் நம் கூடவே பிறந்தவை, ஒன்றுமே பண்ண நாமே சில சமயம் மற்றவர்களுக்கு முள்ளாக இருக்கிறோமே, அதை அவர்கள் சகித்துக் கொள்கிறார்களே, அப்போது நாம் ஏன் சகித்துக் கொள்ளக்கூடாது? அக்செப்ட் பண்றது, அவங்க அப்படிதான், அவங்க சுபாவம் அதாம்மா, அதை அப்படியே ஒத்துக்கோம்மா. அவங்க சுபாவம் அப்படி, என் சுபாவம் எப்படி, நானும் அவனை மாதிரி மாறக்கூடாது, நான் நானா இருக்கணும், அவன் அவனா இருக்கட்டும், ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கணும், இருந்துட்டு போறோம். என்ன இப்போ என்னம்மா ஐயா 80 வருஷம் 90 வருஷம் வாழ போறேன், என்னம்மா அக்செப்ட் பண்ணிக்கோம்மா, அவ்வளவுதான் அக்செப்டன்ஸ். 3வது என்ன சொன்னேன், காம்ப்ரமைஸ், கொஞ்சம் விட்டு கொடுங்க. உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கம்மியானா கூட, ஒரு பகையை தவிர்ப்பதற்காக, ஒரு சண்டையை நிறுத்துவதற்காக, எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட போறோம் சாமி, நம்ம உறவு விட்டு போக கூட சாமி சொல்றோம் பாருங்க, அது காம்ப்ரமைஸ். கொலாபரேஷன்றது பெரும்பாலும் வீடுகளில் கொலாபரேஷன் நடக்காது. ஏன்னா வீட்டில் சொல்லுவாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா, உடனே ஒரு டாக்டர் வந்துடுவார் டிவியில், எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசி சரி செய்து கொள்ள, ஒரு பிரச்சனையை கூட பேசி சரி செய்ய முடியாது கணவன் மனைவிக்குள்ள. ஏம்மா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணலாம், மாமா உட்காருமா, அந்த அம்மா வந்து உட்காரும், இப்ப என்னம்மா உனக்கு கோவம், என்ன கோவம்னு கேட்குறீங்க, முந்தா நாள் என்ன நடந்தது, முந்தா நாள் என்ன நடந்தது சத்தியமா இருக்கு ஞாபகம், முந்தா நாள் என்ன நடந்தது, ஓ அதுவே மறந்துட்டீங்களா, போன மாதம் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணின்னு சொன்னாங்க, போன மாதம் அம்மா ஃபோன் பண்ணாங்களே எனக்கு தெரியல, ஓ அது தெரியாத மாதிரி நடிப்பீங்க நீங்கள்லாம் ஒரே குழு, எனக்கு தெரியாது அது. 6 மாதம் முன்னாடி உங்கள் அக்கா வந்து 2 நாள் இருந்தாங்களே, அப்போ என்ன நடந்தது, இந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த அம்மா 100 பட்டியல் போடும், இது பேசி சமாளி சால்வ் பண்ணுற பிரச்சனையா, இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு, என்ன வழி, ஒன்றுமே பேசாமல் இருக்குது, தானா சரியாயிரும்,
அந்தம்மா எவ்வளோ நாள் மேலே பார்த்துக்கிட்டே சோறு ரெடியாக இருக்குன்னு சொல்லும், மூணு நாள் சொல்லும், நாலாவது நாள் அதுக்கு வேறு வேறு வேலை இருக்குல்ல பாவம், அதோடைய ப்ரெஷர் அதுக்கு. ஏன் நீங்கள் மோட்டு வலையை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவீங்களா? நல்லா இலையை பார்த்து சாப்பிட்டா என்ன? அம்மா நீ இலையை பார்த்து சோறு போட்டால் நானும் இலையை பார்த்து சாப்பிட்றேன், சரியாயிடும். ஏன் நீ மோட்டு வலையை பார்த்து கொண்டே எனக்கு உணவு படைத்தா நீ பேச உட்காந்தீங்கன்னா எதுவுமே விளங்காது. அதனால் அறிவை பயன்படுத்தணும். கொலாபரேஷன்றது ஆஃபீஸில் செய்ய வேண்டியது, அலுவலகத்தில் செய்ய வேண்டியது, எதிரிகளோடு செய்ய வேண்டியது, கொலாபரேட். பெரிய பெரிய நாடுகள் அதை செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போ ஷூ பிராண்ட் ரெண்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா, அடிடாஸ் அண்ட் பியூமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி நாங்கள் பெரிய பெரிய மால்லாம் வச்சிருக்கீங்க, அப்புறம் சும்மா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அடிடாஸ் அண்ட் பியூமான்னு ரெண்டு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ். இந்த ரெண்டு பிராண்டுமே ஒன்று தான் செய்கிறாங்க, ஷூ பண்ணுறாங்க. சண்டைனா சண்டை ரெண்டு பேரும். இவன் ஒரு ஆஃபர் போட்டால் அவன் அதோட பெருசாக போடுவான், அவன் ஒரு ஆஃபர் போட்டால் இவன். இந்த லெவலில், மதுரை லெவலில் இல்லை, இந்தியா லெவலில் இல்லை, வேர்ல்ட் லெவலில். இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்தியவர்கள் ஒரு அண்ணனும் ஒரு தம்பின்னு நம்புவீங்களா? ரெண்டு பேர் அண்ணன் தம்பி, ஒரே ஷூ கம்பெனி தான் வச்சு நடத்திருந்தாங்க. ரெண்டு பேருனுடைய மனைவிகளுக்கும் சண்டை, அதனால் அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்தது. கம்பெனியை உடைச்சி அண்ணன் வந்து அடிடாஸ் ஆரம்பித்தான், தம்பி வந்து பூமாவை ஆரம்பித்தான். இப்போ அண்ணன் தம்பிலாம் போயே 100 வருஷம் ஆகுது, ஆனால் கம்பெனிக்குள்ளே இருக்கிற சண்டை இன்னும் போகலை. இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிற இரு நிறுவனங்கள் ஒன்றாகவே இருந்திருந்தால் இன்னும் எத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதுதான் கொலாபரேஷன். ஆமாம், வீட்டு சண்டை வீட்டோடம்மா, ஆஃபீஸ்க்கெல்லாம் அதை கொண்டு வர முடியாது. நாங்கள் ஒன்றா இருந்தால் தான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியலை, அல்லது சொல்லுவதற்கான சூழல் இல்லை. இதுதான் கொலாபரேஷன்.